அந்த
வானத்திலே சூரியன் மறைகின்ற பொழுது எழுகின்ற அந்த செம்மேனிறம் போல அந்த செம்மேனிறமான பூக்காடுகள் போல அவருடைய கைகள் சிவந்து நோந்து கொண்டிருக்கின்றது. தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீது தாய் அவருடைய கைகள் எப்படி சிவந்து இருக்கின்றது. அதுக்கப்புறம் என்ன தொழிலாளர்கள் வேலை செய்யும் பொழுது அவங்க தோல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற முதுகு இதெல்லாம் வேற வேற அவங்க சட்டமா மேலே இல்ல சட்டமா போட மாட்டாங்க. ஒரே ஒரு பேசிக்குன்னு தான் கட்டியிருப்பாங்க. அவங்களுடைய உழைக்கும் பொழுது அவங்களுடைய அவங்களுடைய உடல் முழுக்கும் வேர்வை வெள்ளத்தால் நிறைந்து காணப்படுகிறது. அதத்தான் சொல்றாங்க கைகள் அதனை போல சிவந்து போக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் அந்த வேர்வை சோழ் வந்து அப்படின்ற
வள்ளல் பரம்பரையை நீ கொண்டு வந்து தந்திருக்கின்றாய் தமிழே, ஆறு முதல் வள்ளல் பிழை தீர்த்து தந்தாய், இப்படிதான் வாழணும், அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்க்கை அறங்களை தமிழே நீ தந்திருக்கின்றாய். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு, அதாவது அந்த புதுத்து வாழணும் அப்படிங்கிற ஒரு பண்பை மீண்டும் தமிழ் மக்கள் தெரிந்து கொள்வதற்கு, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குவதற்கு, புதுப்பு மக்களிடத்தை புகுத்துவதற்காக நீ மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே புதிதான். அதாவது யாருக்கும் கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற வள்ளல் தன்மையை நீ எங்களுக்கு புகுத்திருக்கின்றாய். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குவதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாங்க. இலக்கியங்கள்லாம் சொல்லுங்க, நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களை, வாழ்க்கையின் சாராம்சத்தை சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு அதை படிக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவிவா, அதாவது பழமைக்கு பழமையாக இருக்கு, புதுவான கருத்துக்களை தமிழ் வந்து உள்ளடக்கி கொள்கிறது. அவனால் நம்ம பழமையிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் வந்து அந்த பழமை நலம் சிறப்பாக இருக்கணும், பழமை நலம் என்ன செய்யக்கூடாது, விடுபட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத சிற்பி பாலசுப்ரமணியர் இந்த பாடலில் தெளிவாக சொல்லியிருக்காரு. பூண்டதனை மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே குயிலே, தமிழை வந்து குயிலாக பாவித்து சொல்கிறாய், தமிழ் குயிலே கூடிவா. பூண்டதனை விடைக்கிழந்த சிங்கம் போல அடிமைகளை தகர்த்தறிந்து, தமிழர்கள் அடிமைகளை தகர்த்து எறிந்து தகுத்தறிந்து அவங்க வந்து சுதந்திரமாக வாழ்வதற்கு நீ சிங்கம் போல, சிங்கம் போல நீ என்ன செய்ய குளிப்பொதுவே தென் தமிழே சீரிவா. சிங்கம் எப்படி தங்களுடைய காட்டையை அடக்கி ஆடுகிறதோ, பார்த்தா சின்ன உருவம் தான் ஆனா காட்டை என்ன செய்யறது, சிங்கம் காட்டுக்கு யார் ராஜா, சிங்கம். அதே போல நீ பூண்டதனை விடைத்தெழுந்து நீ சிங்கம் போல சீறி கொண்டு நீ வந்து மக்களுடைய நல் அறங்களை எனக்கு சொல்லுவானோ, சொல்லணும் தமிழே குளிப்பொதியை தென் தமிழே சீரிவா. மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குவதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே வள்ளல் தன்மைகளை புகுத்துவதற்கு நீ வந்து மீண்டும் நீ பழமை நலம் புதுக்குவதற்கு நீ வரணும், குயிலே நீ வரணும். பூண்டதனை உடைத்தெழுந்து எப்படி வரணும், பூண்டை உடைத்து வெளியே வருகின்ற சிங்கம் போல நீ சீறி கொண்டே குளிப்பொதிகை தெரியே, குளிப்பொதிகை தென் தமிழே, பொதிகை மலையில் அகத்திய முனிவன் பாண்டிய மன்னர்கள்லாம் வளர்த்து தமிழ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் சொன்னாங்க, தமிழை வந்து சிவபெருமான் அகத்தியனுக்கு கொடுத்தார் அப்படின்றத சொல்லுவாங்க. இரண்டு சங்கத்திலையும் அகத்தியரை இருந்திருக்கிறார் தானா, அதே மாதிரிதான் குளிப்பொதிகை தென் தமிழே சீரிவா. மூன்று வரும் கவிதை வெளிக்குறவாய், அதாவது உள்ளத்திலே எழுக்கின்ற ஆற்றலுக்கு கவிதைக்கு ஆற்றலை கவிதை எழுதுகின்ற ஆற்றலுக்கு நீ உணவாய் இருக்கின்றாய் தமிழே. நீ உள்ளாய் இன்னும் ஒரு நாள் நீ பாண்டியரின் சங்கத்திலே நீ குழுமிட்டிருந்தாய், பாண்டியர் அவையிலே வைத்து உன்னை வளர்க்கப்பட்டது, உன்னுடைய ஒளியை வளர்க்கப்பட்டது, பாண்டியர் பாரி முதல் வளர்களை இருந்திருந்தாய், பாரி முதலாகிய கடையேழு வள்ளல்களினுடைய அந்த வாழ்க்கை அறங்களை நீ மீண்டும் அந்த பழமைகளுக்கு, மீண்டும் அந்த பழமை பழமையான அந்த அறங்களை மக்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வந்து உதவி செய்யணும். மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே வா, குயிலே கூவி வா. பூண்டதனை உடைத்தெழுந்த எப்படி வர வேண்டும், பூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிப்பொதிகை தென் தமிழே சீரிவா. பூண்டை உடைத்துக் கொண்டு வருகின்ற சிங்கம் போல நீ கச்சித்துக் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லி சிங்கமா சிங்கமென தமிழை அவர் வந்து உருவாக்கி சொல்றாரு. வாழ்க்கையில் வந்து பாரி முதல் பழமைகள் செய்த அரசியல்கள் கூட நாமளும் நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்றது வந்து இந்த பாடல்கள் வந்து நம்ம காரணம். அதுக்கு தமிழ் வந்து எனக்கு உருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சக்தி பாலசுப்ரமணியன் சொல்றாரு. இதா அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழ் என்னைக்கும் இளமையாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, தமிழ் என்னைக்கும் முதுமை அடைவதில்லை. அதனால என்ன செய்யும், பலகாலத்து மொழியாக இருந்தாலும் இன்னைக்கு அதை வந்து இளமையோடு, இமயமலை போன்ற இளமையோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது செத்தமிழே அப்படின்னு சொல்லி சக்தி பாலசுப்ரமணியன் வந்து இந்த பாடல் வந்து பாடியிருக்காரு. இப்போ இந்த பாடல் வந்து தமிழ் மொழியினுடைய சிறப்பை நம்ம வந்து கட்டாயம் நம்ம வந்து பாடத்தை வந்து படிக்கிறோம். படித்து மாணவர்களும் வீட்டில் வந்து இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து படிச்சுக்கோங்க. மாணவர்களே, இப்போ அந்த பாடல் படித்தோம் இல்லையா, அந்த பாடலில் உள்ள இலக்கண குறிப்பு ஒரு விளக்கம் குறிப்பு வந்து நம்ம பார்ப்போம். செம்பகுதி, செந்நிறம்,
செந்தமிழ் செம்பருதி செம்பருதி வந்து ஏதாவது வட்டம் அளவு சுவை நிறம் இதெல்லாம் குணம் இதெல்லாம் குறிக்கக்கூடியதா வந்து நம்ம பண்பு பண்பு பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் பண்பு தொகையோ அப்படிதான் நிறத்தை குறிக்கக்கூடிய இது பண்பு தொகை. செம்பருதி நம்ம எப்படி குறிக்கணும்னா செம்மை பிளஸ் பருதி முகமே நிலவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது.
ரெண்டும் ஒன்னு ஓமை ஓமேயம் ரெண்டுமே வந்து ஒன்னு போல வரக்கூடியதுதான் வந்து உருவம் அதாவது வியர்வை வெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வியர்வை வெள்ளம் வியர்வையே வெள்ளமாக ஒழுது அப்படின்றத உருவகமா சொல்லியிருக்காங்க உருவக தொடர் செம்பருதி உணர்ச்சி இது என்ன இந்த செம்மை பிளஸ் பருதி இது என்ன துணை அப்படின்னா பண்பு பெயர் என்ன புணர்ச்சினா பண்பு பெயர் உணர்ச்சி பண்பு பெயர் உணர்ச்சி பத்தி நீங்க எங்க லெவன்த்ல கூட படிச்சிருப்பீங்க உங்களுடைய பை ஈறு போதல் இதே போல முடியாதல் ஆறிவிடல் அடியவர் வையாதல் கண்ணு திரட்டல் முன்னின்று முன்னின்று பெய்திருந்தல் எல்லாமே படிச்சிருப்பீங்க அப்படின்னு பல படிச்சிருப்பீங்க அதான் என்னது பை ஈறு போதல் அப்படிங்கிறது நீங்கள் இதுல எப்படி எப்படி மாறிப்பீங்கன்னா நிலை மொழியில் மறுமொழிக்கு மை வந்துச்சு இறுதியில என்ன வந்திருக்கு மை ஈறு போதல் அப்படின்னு முதல் விதி ஈறு போதல் மை ஈறு போதல் அப்படிங்கிற ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி இறுதி போதல் அப்படிங்கிற விதிப்படி என்ன வந்திருக்கு அப்படின்னா மை விதி எட்டு செம் பிளஸ் பருதி செம் பருதி அப்போ இதுல என்ன விதி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் செம்பருதிய முதல்ல பிரிச்சு பார்க்கணும் அதுல வை விருதி எப்பவுமே வை விருதி இருந்தா பத்து பேர் படைச்சுட்டு மை விருதி போயிடும் அதாவது ஈறு போதல் அதான் ஈறு ஈற்று ஈற்றெடுத்து மைனால ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி செம் பிளஸ் பருதி செம்பருதி என உணர்ந்தது அப்படின்னு நம்ம எக்ஸாம்ல எழுத தெரிஞ்சுக்கணும் அடுத்து வானம் வானம் எல்லாம் எப்பவுமே புணர்ச்சி விதியில வந்து பிரிச்சு பார்க்கணும் வானம் வானம் கூட்டல் எல்லாம் வானம் உடல் எல்லாம் அப்படின்னு வந்திருக்கு வானம் உடல் எல்லாம் இதுல என்ன இது இயல்பாக அதாவது வந்து இதுல என்னன்னா உடல்வே நீர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறதுபடி இது பண்ணிருக்கு ஒவ்வொருக்கும் ஒரு விதி இருக்கு அதனால உடல்வே உடல்ல என்னது மெய் எடுத்து ஏற்கனவே தெரியும் உயிர் எடுத்துன்னா என்னது உடல்வே உயிர் அப்படின்னா உயிர் எடுத்து இங்க என்ன இருக்கு உயிர் எடுத்து இங்க என்ன இருக்கு மெய் எடுத்து இது என்னது மெய்யெடுத்து உயிரெடுத்து அப்போ உடல்வே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சேர்ந்து என்ன இம்மோ ஏரியோ உணர்ந்து மே என மாறியிருக்கு அதான் என்னது உடல்வே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உடல்வே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இப்போ ஃபர்ஸ்ட் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று புதிதாக அதாவது சொல்லணும் ரெண்டு பேருக்கு சண்டை சேர்த்து வைக்கிறவரால் நடுவில் வராது அதே மாதிரி வச்சுக்கலாம் அவர்தான் யாரு அப்படின்னா யகரம் வகரம் யகர உடன்படுமை வகர உடன்படுமை அப்படின்னு நம்ம சொல்றோம் இது உடன்படுத்துவதற்காக வேமொழியும் உயிரெழுத்து வந்து மறுமொழிக்கு எழுத்து வந்தா சேர்வதற்காக இரண்டு பெயர்கள் வந்து போகணும் அப்படின்றதுலேயே அதனாலதான் எனக்கு உடன்படு மெய் என்று அதுக்கு உடன்படுத்துவதற்காக சேர்த்து வைப்பதற்காக அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா உடன்படுமை அப்படின்னு சொல்லுவோம் உன்னை பிளஸ் அல்லா அப்படின்னா உன்னை அல்லா அப்படின்னு வந்துட்டு எட்டரா வந்திருக்கு அப்போ எந்த இடத்துல இப்ப ரெண்டு மெய் எழுத்து சொல்லியிருக்காங்க எந்த மெய் எந்த மெய் எழுத்து எங்க வரும் எந்த எழுத்து வந்தா இந்த எழுத்து வரும் எந்த எழுத்து வந்தா இந்த எழுத்து வரும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஈஇ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி ஏனைய எழுத்துக்கள் ஆனா ஆவண்ணா அந்த மாதிரி வரக்கூடிய பூண்டா மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் வந்தா மகர உடல்
उड़े तोन्द्र अब नाम ए